வகுப்பு கணக்கு பாடத்துல இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் பார்க்க போறோம். இதுல உறவுகள் அப்படிங்கிற கருத்தையும் அது சம்பந்தப்பட்ட கணக்குகளையும் நம்ம பார்க்க போறோம். உறவுகள் இதை விளக்குறதுக்கு நான் உங்களுக்கு மூன்று மாநிலங்களை இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, சரியா? அப்புறம் மூன்று பெருநகரங்களையும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், சென்னை, அமராவதி, பெங்களூரு. இப்ப ஏங்கிற கணத்துல தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இருக்குது, பீங்கிற கணத்துல சென்னை, அமராவதி, பெங்களூரு இருக்குது, இல்லையா? இப்ப நம்ம போன வீடியோல பார்த்தோம் கார்டீசியன் பெருக்கல் இல்லையா, ஏ கிராஸ் டி அப்படிங்கிறது, அது எப்படி வரும் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இந்த தமிழ்நாட்டை ஒவ்வொன்னோடையும் சேர்த்துறோம், சென்னை, அமராவதி, பெங்களூரு கிட்ட. இப்ப பாருங்க, தமிழ்நாடு சென்னை, தமிழ்நாடு அமராவதி, தமிழ்நாடு பெங்களூரு. அடுத்தது ஆந்திராவோட, ஆந்திரா சென்னை, ஆந்திரா அமராவதி, ஆந்திரா பெங்களூரு, ரைட்டா? அடுத்தது பாருங்க, கர்நாடகா சென்னை, கர்நாடகா அமராவதி, கர்நாடகா பெங்களூரு, சரியா? ஏக்ராஸ் டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு விதியை உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஏல இருக்கிறவருடைய தலைநகரம் பீல இருக்கிற மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப எந்தெந்த வரிசை சோடிகள்லாம் வரும்னு பார்ப்போமா. தொடர்பு படுத்தும் விதிமுறை என்ன சொல்றேன், தலைநகரம் அப்படின்னு சொல்றேன். அப்ப எதெல்லாம் வருது பாருங்க, தமிழ்நாட்டுக்கு சென்னை, ஆந்திராவுக்கு அமராவதி, கர்நாடகாவுக்கு பெங்களூரு. இப்போ அந்த கார்டீசியன் பெருக்கல்ல நம்ம இந்த மூன்று வரிசை சோடிகளை மட்டும் எடுக்கிறோம், அப்ப நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, ஒரு கணம் கிடைக்குதா, தமிழ்நாடு சென்னை, ஆந்திரா அமராவதி, கர்நாடகா பெங்களூரு. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், உறவுன்னு சொல்றோம். இதை நம்ம ஆங்கில எழுத்து ஆர் அப்படிங்கிற எழுத்தால குறிக்கிறோம், ஆர்னா ரிலேஷன் இங்கிலீஷ்ல, அதுக்காக நம்ம இந்த எழுத்தை பயன்படுத்துறோம், சரிதானா? இதுல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த ஆர்ங்கிறது எதனுடைய உட்கணமாக இருக்குது பாருங்க, ஏ கிராஸ் பியின் உட்கணமாக இருக்கு, சரிதானா? இதை இன்னொரு விளக்கமா நல்லா புரிஞ்சுக்குவோம். இப்ப பாருங்க, ஏங்கிறது ஒரு கணம் 1, 3, 5, 7, பிங்கிறது இன்னொரு கணம் 4, 8. இப்ப இதுக்கு நான் என்ன செய்யறேன், கார்டீசியன் பெருக்கள் நான் கண்டுபிடிச்சேன் பாருங்க, போன இதில் கண்டுபிடிச்ச மாதிரி 1, 4, 1, 8, 3, 4, 3, 8, 5, 4, 5, 8, 7, 4, 7, 8, சரியா? இப்போ நான் ஒரு விதி சொல்றேன், போன இதில் நான் சொன்னேன் தலைநகரம், அந்த மாதிரி இப்போ நான் ஒரு விதி சொல்றேன், முதல் உறுப்பு இரண்டாம் உறுப்பை விட குறைவாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். இந்த ஏக்ராஸ் பியில இருந்து நம்ம என்ன எடுக்கணும், முதல் உறுப்பு இரண்டாம் உறுப்பை விட குறைவாக உள்ளதுங்கிற மாதிரி வரிசை சொடிகளை எடுக்கணும். எடுக்கலாமா பார்ப்போம், எதெல்லாம் வரும்னு பார்ப்போம், வருமா? ரைட்டு, 1, 8 வரும், அடுத்தது 3, 4 வரும், 3, 8 வரும், 5, 8 வரும், 5, 4 வராது இல்லையா, அடுத்தது 7, 8, 7, 4 வராது, 7, 8. முதல் உறுப்பு இரண்டாம் உறுப்பை விட எப்படி இருக்கணும், குறைவாக இருக்கணும். இப்போ இதை மட்டும் எடுத்து எழுதிக்கோமா, இதுதான் என்னது ஆர், ரைட்டு தானா? இதில் ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணும் பாருங்க, ஒரு ரெண்டு விஷயம் என்னென்ன, ஒன்று வந்து இதை குறைவாக உள்ளது, இது வந்து விதிமுறைன்னு சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், விதிமுறை நிபந்தனைன்னு கூட வச்சுக்கலாம். ரெண்டாவது பாருங்க முக்கியமான விஷயம், அந்த ஆர் நம்ம எடுத்த ஆர் எதனுடைய உட்கணமாக இருக்குது, ஏக்ராஸ் உட்கணமாக இருக்கு. இப்போ நம்ம வந்து இதுக்கான வரையறை என்னன்னு பார்ப்போம். இப்போ உறவுக்கான வரையறை என்னன்னு பாருங்க, ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றில்லா கணங்கள் என்ற ஏயிலிருந்து பிக்கு உள்ள உறவு ஆர் ஆனது சில விதிமுறைகளை நிறைவு செய்து ஏ கிராஸ் பியின் உட்கணமாக இருக்கும். அந்த விதிமுறை தான் நான் சொன்னது, இந்த குறைவாக உள்ளது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த விதிமுறை தான், சரிதானா? இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். இப்போ ஒரு லார்ஜ்னு சொல்லும்போது அது தங்கக்கூடிய விடுதியில் இந்த மாதிரி அறைகள், நான்கு அறைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மாதிரி அறைகளினுடைய வாடகைகள் இந்த மாதிரி இருக்குது, அது ஏன் சார் மாறுபடும், ஒரே மாதிரி வாடகை இருக்காது, கீழே உள்ளவங்களுக்கு நிறைய வாடகை, மேலே போக போக அந்த வாடகை குறையும். ஸோ இப்போ இங்கே 4 அறைகள் கொடுத்துருக்காங்க, இங்கே 4 வாடகை கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஒரு உறவு உண்டாக்குறாங்க, அந்த உறவு ஆறு எப்படி இருக்குது பாருங்க, 101, 3000, 201, 2000, 301, 1000. இதெல்லாம் என்னது, அறையன்களும் அவற்றிற்குரிய வாடகைகள். இப்போ இதில் எந்த நம்பர் இல்லை பாருங்க, முதல் இதில் 401 அறையன் எதோடையும் பிணைக்கப்படலை இல்லையா, அங்கே வாடகைகள். அதே மாதிரி அங்கே உள்ள 500க்கு எதனோடையும் தொடர்பு இல்லை. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம, ஏன்னுட்டு இப்போ இது எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதிப்பகம், வீச்சகம், துணை மதிப்பகம் முனை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கருத்து சொல்கிறோம். இப்போ பாருங்களேன், மதிப்பகங்கிறதுக்கு என்ன செய்கிறோம், ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றில்லா கணங்கள் இருக்க, ஆர் என்ற உறவில் அமைந்த வரிசைச்சுவடிகள் கணத்தில் முதல் உறுப்புகளின் கணம் மதிப்பகம் எனப்படும். இந்த வரையறை நல்லா புரிஞ்சுக்கணும்.
கிடையாது ரைட்டா. நம்ம உறவு கண்டுபிடிச்ச பிறகு உறவுல இருக்கக்கூடிய அந்த முதல் உறுப்புகளின் கணத்தை தான் என்னன்னு சொல்றோம், மதிப்பகம்னு சொல்றோம். அதே மாதிரி இரண்டாம் உறுப்புகளினுடைய கணத்தை நாம என்ன சொல்றோம், அந்த உறவுல உள்ளத வீச்சகம்னு சொல்றோம். அப்ப எதெல்லாம் வரும் பாருங்க, 3000, 2000. இப்ப துணை மதிப்பகம்னா சார், நம்ம ஏயோட எதை தொடர்பு படுத்தணும், அந்த வீங்கிற முழு கணத்துல இருந்தா இதை எல்லாத்தையும் எடுத்தோம், அதை நாம என்னன்னு சொல்றோம், துணை மதிப்பகம் அப்படின்னு சொல்றோம். துணை மதிப்பகத்துல அந்த வேற ஒண்ணு இல்ல, அந்த வீங்கிற கணம் அப்படியே வந்துடும். இந்த கருத்தை நாம என்ன செய்யலாம்னா, அம்புக்குறி படம் அப்படிங்கிறது மூலம் புரிஞ்சுக்கலாம். அம்புக்குறி படம் அப்படிங்கிறது என்ன சார், ரெண்டு நீள்வட்டங்கள் போடுறோம், அதுல இந்த உறுப்புகளை குறிக்கிறோம், ஏயும் பியையும் குறிக்கிறோம். இப்ப இந்த உறவு ஆறை அம்புக்குறி மூலமா இணைச்சு காட்டுறேன் பாருங்க. 101, 1000, 201, 2000, 301, 1000, அவ்வளவுதான். இதுதான் அம்புக்குறி படம். இந்த அம்புக்குறி படம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏங்கிற நம்ம உறவை வச்சு நம்ம போடுறோம், ஏங்க பார்த்து அம்புக்குறிதான் போடுறோம் சரியா. அடுத்த அப்புறம் நம்ம பார்க்கறது ஒரு எடுத்துக்காட்டு, 1, 4. இது ரொம்ப எளிமையான எடுத்துக்காட்டு பாருங்க. A=3, 4, 7, 8, பிங்கிறது 1, 7, 10 இப்படி இருந்து ஏயில இருந்து பிக்கு எதெல்லாம் சார்பா இருக்குன்னு சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் ஏற்கனவே சொன்னேன், ரெண்டு இது கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஏ கிராஸ் பி கிடையாச்சு, ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சு வச்சுல இப்ப நல்லா பழகி இருக்கும் இல்லையா, அதை இருக்கும். இப்ப என்ன செய்யணும், R1 வந்து உறவா அப்படின்னு பார்க்க, R1ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் ஏ கிராஸ் பில இருக்கான்னு பார்க்கணும். பாப்பமா ஆறு 3,7 இருக்கு, 4,7 இருக்கு, 7,10 எல்லாமே இருக்குது. அப்ப R1ங்கிறது இருக்கு, அப்ப R1 என்பது ஏயில் இருந்து பிக்கு உறவாகும். இப்ப R2ல பாருங்க, 4,12 எங்கேயாவது இருக்குதா, 3,1 இருக்குது, 4,12 இல்ல. அப்ப R2ங்கிறதுல 4,12 இல்லாதனால அது ஏ கிராஸ் பில இல்லைங்கிறத நம்ம எப்படி காட்டுறோம், நாட் பிலாங்ஸ் காட்டுறோம். R2 ஆனது ஏயில் இருந்து பிக்கு உறவு ஆகாது. இப்ப இதே மாதிரி பாருங்களேன், R3ல எது இல்லைன்னு கண்டுபிடிப்போமா, 3,7 இருக்கு, 4,10, 4,10 இருக்குது, 7,7 இருக்குது, 7,8 இருக்குதா பாருங்க, இல்ல. அப்ப இதுவும் என்ன கிடையாது, உறவு கிடையாது. R3 உள்ள 7,8 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. அப்ப R3 ஆனது ஏயில் இருந்து பிக்கு உறவாகாது. இது ஒரு 2 மார்க் கணக்கு ரைட்டா. இதே மாதிரி இன்னொரு 2 மார்க் எளிமையான 2 மார்க் கணக்கு பார்ப்போம் சரிதானா. 1, 5. படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி படமானது ஏ மற்றும் பி கணங்களுக்கான உறவை குறிக்கிறது. இந்த உறவை கண கட்டமைப்பு முறை பட்டியல் முறைகளில் எழுதுக. 3, 6 மதிப்பகம் வீச்சகத்தை தாண்ட சரிதானா. இதுல ஏதாச்சும் 2 கேட்கலாம் அல்லது 3 கேட்கலாம், ரொம்ப ஈஸியானது. படத்தை பார்த்து நம்ம எழுத போறோம் சரிதானா. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, கன கட்டமைப்பு முறை. முதல்ல கன கட்டமைப்பு முறைக்கு முன்னாடி இந்த உறுப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. 5 இங்க 3 பிணைக்கப்பட்டிருக்கு, 6, 4 பிணைக்கப்பட்டிருக்கு, 7, 5 பிணைக்கப்பட்டிருக்கு. என்னவாக இருக்கும் இந்த 3 எப்படி வந்திருக்கு, 5 இருந்து எதையோ கழிச்சிருக்காங்க, 2 கழிச்சிருக்காங்க. 6 இருந்து 2 கழிச்சா 4, 7 இருந்து 2 கழிச்சா 5 ரைட்டு தானா. அப்ப நமக்கு என்ன இருக்குன்னா 2 கழிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இதை எழுத போறோம் என்ன முறையில, கன கட்டமைப்பு முறையில. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே வரிசை சோடியா தான் இருக்குன்னு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன போட்டுக்கிறோம், X, Y. X, Y தான் போடணும்ல, A, B போட்டுக்கலாம். நம்ம பொதுவாக எழுதுறது X, Y. சச்சு தட் Y = X-2. இந்த X-ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த P-ல இருக்கக்கூடிய உறுப்புகள், Y-ங்கிறது Q-ல இருக்கக்கூடிய உறுப்புகள். அப்போ Y வந்து, அதாவது Q-ல இருக்கக்கூடிய உறுப்பு எப்படி கிடைக்குது, X-ல இருக்கக்கூடிய உறுப்புல இருந்து எதை கழிக்கிறோம், 2-ல கழிக்கிறோம், 2 கழிச்சிடும். X belongs to B, Y belongs to Q. X belongs to P. பிங்கிற கணத்துல இருக்கக்கூடியதெல்லாம் எக்ஸ், ஒய் வந்து எதுல இருக்கு, கியூல இருக்கு. புரியுதா, இதான் கண கட்டமைப்பு முறை. அடுத்து இன்னொன்னு கேட்டிருக்காங்க, பட்டியல் முறை. பட்டியல் முறையெல்லாம் ஒண்ணு இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அந்த வரிசை சொல்லி அப்படியே அப்படியே எழுத போறோம். எழுதுவோமா, 5,3, 6,4, 7,5. அடுத்தது பாருங்க, 6 மதிப்பகம், 5, 6, 7. நான் சொன்னது ஞாபகம் இருக்கணும் புரியுதா, எதெல்லாம் பிணைக்கப்பட்டிருக்கு அந்த எதை பார்த்து எழுதணும். பட்டியல் முறையில எழுதிருக்கோம்ல, அதுல உள்ள முதல் உறுப்பு அப்படியே 5, 6, 7, 8 எழுதிடக்கூடாது, இதுல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 6 வீச்சகம் எதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் எழுதிருக்கணும். 3, 4, 5 ரெண்டாவது உறுப்பு எழுதணும். ஸோ அப்போ அந்த ரொம்ப ஈஸியானது இந்த இதை எழுதுறதுதான், மதிப்பகம் வீச்சகம் எழுதுறது. குழப்பம் வரக்கூடாது. முதல்ல நம்ம அதை உறவை எழுதிட்டோம்னா மத உறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டா மதிப்பகம், ரெண்டாவது உறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டா வீச்சகம் சரியா. அடுத்து நம்ம இன்னொரு எடுத்துக்காட்டும் பார்க்க போறோம், 5, 1, 2 அப்படின்னா 4. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல சில விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த கணக்குல கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்க. இந்த மொத கணக்கு பாருங்க, இதை வந்து நிறைய பேர் குழப்பிக்குவாங்க பையங்க, அதுக்காக தான் நான் இந்த கணக்கை தேர்ந்தெடுத்தேன். பயிற்சியில் உள்ள மற்ற கணக்குகளை நீங்களே முயற்சி பண்ணி போடலாம். இந்த மொத கணக்கை பார்ப்போமா, ஃபர்ஸ்ட் பாருங்க, X = 2Y. முதல்ல கணக்கு வாசிச்சிருப்போமா, X, Y, such that the set of all X, Y, such that X
நாலு கமா ஏழு, அஞ்சு கமா எட்டு, ஆறு கமா ஒன்பது. சரிதானே? இப்ப இதை நம்ம என்ன செய்யணும், பட்டியல் முறையில எழுதணும். ஏற்கனவே எழுதியாச்சு, எழுதி ஒரு பாக்ஸ் போட்டிருப்போம். சரிதானா? ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு இருக்கு. இது ரெண்டு சேர்ந்தே அஞ்சு மார்க்ல கேட்கலாம், அல்லது சில சமயம் ஏதாவது ஒரு கொஸ்டின்ல ரெண்டு மார்க்ல கேட்கலாம். இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது நம்ம பயிற்சியில் இருக்கக்கூடிய மற்ற கணக்குகளை நீங்களே செய்து பார்க்கலாம். மற்றவெல்லாம் ரொம்ப ஈஸியான கணக்குகள்லாம் தான். ஓகே, தேங்க்யூ. இது போன்ற பல வீடியோக்களை உடனே பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்களை உங்களை உடனே வந்து சேரும். நன்றி.